தமிழ்நாடு அரசு துறைகளில் உள்ள 7301 காலி இடங்களை நிரப்புவதற்கான TNPSC Group-4 தேர்வு இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்குகிறது. இதற்காக மாநிலம் முழுவதும் 11,000-க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகளை போக்குவரத்து கழகம் இயக்க உள்ளது. அரசு பணியாளர் தேர்வு ஆணையமான TNPSC வாயிலாக அரசு துறைகளில் காலியாக உள்ள 7301 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இதற்காக மாநிலம் முழுவதும் 7689 மையங்களில் Group-4 தேர்வு நடைபெறுகிறது. தேர்வு எழுத 12,67,000 பெண்கள், 131 மூன்றாம் பாலினத்தவர் உட்பட 22,00,000 பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் 503 மையங்களில் 1,50,000-க்கும் மேற்பட்டோர் தேர்வு எழுத உள்ளனர். தேர்வில் 10ஆம் வகுப்பு தரத்தில் 300 மதிப்பெண்களுக்கு வினா தொகுப்பு புத்தகம் வழங்கப்படும். கட்டாய தமிழ் மொழி தகுதி மதிப்பீட்டு தாளில் 150 மதிப்பெண்களுக்கு 100 கேள்விகள் இடம்பெறும். பொது படிப்பு, திறனறிதல் ஆகியவற்றில் 100 கேள்விகள் இடம்பெறும். அனைத்திலும் சேர்த்து குறைந்தபட்சம் 90 மதிப்பெண்கள் எடுத்தால் மட்டுமே தேர்ச்சி பட்டியலில் தேர்வர்கள் இடம்பெறுவர். பொதுத்தமிழ் பிரிவில் குறைந்தபட்சம் 60 மதிப்பெண்களை எடுத்திருந்தால் மட்டுமே அடுத்த பிரிவில் இடம்பெற்றுள்ள விடைகள் மதிப்பீடு செய்யப்படும். தேர்வு நடைபெறும் மையத்திற்குள் செல்போன், ஸ்மார்ட் வாட்ச் உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை எடுத்துச் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேர்வர்கள் அரசின் அனைத்து கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளையும் பின்பற்ற வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேர்வில் பங்கேற்பவர்களின் வசதிக்காக தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் சார்பில் 11,670 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. தேர்வு மையங்களில் சிறப்பு பேருந்துகள் நின்று செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளதாகவும், இதற்கான ஒருங்கிணைப்பு பணியில் போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் ஈடுபடுவர் எனவும் போக்குவரத்துத்துறை தெரிவித்துள்ளது. Group-4 தேர்வு முடிவுகள் அக்டோபர் இறுதியில் வெளியிடப்படுகிறது. TNPSC Group-4 தேர்வு எழுத செல்பவர்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து பார்க்கலாம். Group-4 தேர்வை எழுத வரும் தேர்வர்கள் காலை 8:30 மணி அளவில் தேர்வு கூடத்திற்குள் செல்ல வேண்டும். 9 மணிக்கு OMR தாள்கள் வழங்கப்படும். தேர்வு மையத்திற்குள் செல்போன், ஸ்மார்ட் வாட்ச் உள்ளிட்ட மின்னணு சாதனங்களுக்கு அனுமதி இல்லை. தேர்வு எழுத வரும் நபர்கள் கருப்பு பால்பாயின் பேனாவில் மட்டுமே தேர்வு எழுத வேண்டும். தேர்வு எழுத வரும் நபர்கள் தேர்வு அனுமதி சீட்டினை தவறாமல் கொண்டு வர வேண்டும் என்றும், தேர்வர்கள் அரசின் அனைத்து COVID-19 வழிகாட்டு நெறிமுறைகளையும் தவறாமல் பின்பற்ற வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேர்வர்கள் தங்களுடைய கையெழுத்தை OMR தாள்களில் 2 இடங்களில் பதிவிட வேண்டும். தங்களுடைய இடதுகை பெருவிரல் ரேகையை OMR தாள்களில் தேர்வு முடிந்த பின்னர் பதிவிட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. OMR தாள்களில் தேர்வர்கள் தங்களுடைய பதிவு எண்ணை பதிவு செய்ய வேண்டும் என்றும், OMR தாள்களில் ஒரு கட்டத்தை தவிர 1-க்கு மேற்பட்ட கட்டங்களை தேர்வர்கள் விடைகளாக குறிக்கக்கூடாது எனவும், விடை தெரியாத கேள்விகளுக்கு OMR தாளில் உள்ள ஈ என்கின்ற கட்டத்தை குறிக்க வேண்டும் என்றும் TNPSC அறிவுறுத்தியுள்ளது. ஒவ்வொரு 1 மணி நேரத்திற்கும் ஷார்ட் பெல் அடிக்கப்படும். 12:30 மணிக்கு லாங் பெல் அடிக்கப்படும் என்றும், தேர்வர்கள் 12:45 மணிக்கு முன்னர் வெளியே செல்ல அனுமதி இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.